சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். நிகில தேசிக சூக்தினி பாயினஹ நிபதி தஸ்பதி வீரரகோரதஹ நிகம பந்தி நிதர்ஷித நிஷ்டயான் நிகதயாமி நிஷம்ய நிதீயதாம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி, இங்கே வீர ரகு என்று சொல்லப்பட்டவர், எல்லா தேசிக சூக்திகளையும் கரைத்து குடித்தவர், நிகில தேசிக சூக்தி நிபாயி, அவருடைய திருவடியிலே விழுந்தவன் அடியேன். நிபதி தஸ்பதி, அப்படி விழுந்ததன் விளைவாக அத்தகாம் அடியேன் நிகமபந்தி நிதர்ஷித நிச்சயான் மறை காட்டிய நிச்சயங்களை தீர்மானங்களை நிகதயாமி பேசுகிறேன், நிஷம்ய நிதீயதாம் கேட்டு சேமித்துக் கொள்க என்று இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலும் நீ என்ற எழுத்து முதல் எழுத்தாக இருக்கிறது. இன்னும் கேட்க போனால் நீ என்கிற எழுத்திலே 9 பதங்கள் ஆரம்பிக்கின்றன. நிகில, நிபாயி, நிபதித, நிகம, நிதர்ஷித, நிஷ்டய, நிகத, நிஷம்ய, நிதீயதா என்று 9 பதங்கள் ஒரே எழுத்திலே ஆரம்பிக்கிற பதங்கள் நீ என்கிற எழுத்திலே. அதனாலே வந்த சொல் அழகு அந்த சுவாமியை உகப்பிக்கும். தவிரவும் இன்றைய உபன்யாச தலைப்பு தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே சின்படி அனைத்தும் என்கிற தலைப்பிலே அனைத்தும் மறை காட்டும் துணிந்து என்று 4 பதங்கள் இருக்கின்றனவே, அந்த பதங்களின் அர்த்தங்கள் இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலே நிகில நிகம நிதர்ஷித நிச்சய என்ற பதங்கள் மூலமாக இடம்பெற்ற காரணத்தாலே போலவே இன்றைக்கும் ஆச்சாரிய வந்தன ஸ்லோகத்திலேயே உபன்யாச தலைப்பையும் சூச்சனம் பண்ணுவது சுட்டிக்காட்டுவது என்பது நிகழ்கிறது. திசந்து மே தேவ சதாத்வதீயா தயா தரங்கானுச்சராஷ்டகாட்சா ஸ்ரோத்ரேஷு பும்சா அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷிதகஹமதேனும் என்று ஹயக்ரீவ வந்தனம். ஹயக்ரீவரே, நின் அருளால் நிறை பேச்சு நிறுத்தாமல் நிரம்பட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு பல்வகை நின்ற நின்படி அனைத்தும் தொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்ற வரிகளுடைய முக்கிய கருத்து, மழையில் எழுந்த என்ற பாசுரத்திலே 36 வரிகளிலே பலவிதமாக வர்ணிக்கப்பட்ட பகவானின் படிகள் எல்லாமே வேதத்திலே தீர்மானித்து காட்டப்பட்டவை என்பதாகும். இன்றைய தினம் என்ன பண்ண போகிறோம், எந்தெந்த வேத வாக்கியங்கள் இப்படி தீர்மானித்து காட்டுகின்றன என்பதை கேட்கப் போகிறோம். நூற்றுக்கணக்கான கருத்துக்களை கேட்டோமே இந்த ஒரே பாசுரத்திலே.
அவை எல்லாமே வேத கருத்துகள் தான் என்று முதலிக்க போட்டுறோம். அதனாலே இன்றைக்கு நிறைய வேத வாக்கியங்களும் அவற்றுக்கீடான மும்மணிக்கோவை வாக்கியங்களும் மாறி மாறி ஒலிக்க போகின்றன நம்முடைய காதுகளிலே. வேதத்துக்கு அமிர்த ஸ்ரீ என்று ஒரு பெயரை வேதமே வைத்திருக்கிறது. அதனாலே ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் என்று ஹயக்ரீவ வந்தனத்திலே நாம் கேட்பவர்களின் காதுகளிலே அமிர்தத்தை பொழிவதாக சொன்னோமே, இன்றைக்கு வேத வாக்கியங்களை பொழியப் போகிற காரணத்தாலே இன்னொரு விதமாக அது நிறைவேறப் போகிறது. படி அனைத்தும் காட்டும் வரையே என்பதிலே படி என்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருப்பதை ஏற்கனவே பார்த்தோம். அதிலே வியாக்கியானத்திலே உள்ள அர்த்தம் படி என்பது பகவானுடைய விபூதிகளையும் சேர்த்து சொல்லும், பகவானுடைய குணங்களையும் சேர்த்து சொல்லும். பகவானுடைய லீலா விபூதியான வையம் என்பது கூட அவருடைய படிகளிலே ஒன்றுதான். வேறு விதமாக பார்த்தால் படி என்பதற்கு பூமி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வகையிலேயும் வையம் என்பது படி. வையம் என்பது இரண்டு விதமாக படி ஆகும். ஒன்று, படி என்பதற்கு விபூதி ஆளுகைக்கு உள்பட்ட வஸ்து என்று அர்த்தம் கொண்டால் நின் படி என்பதிலே பகவானுடைய ஆளுகைக்கு உள்பட்ட வஸ்துவானபடிகளாலே பூமி அடங்குகிறது. இன்னொன்று, படி என்பதற்கு நேரடியாகவே பூமி என்று அர்த்தம் உண்டு. ஸ்வரூபம் ஸ்வபாவம் குணம் விபூதி எல்லாமே பெருமாளுடைய படிகள் தான். லீலா விபூதியான வையம் அவனுக்கு படி ஆகிறது. பெருமாளுடைய விபூதி அனந்தமானது, ஆனால் அதை இரண்டாக பிரித்திருக்கிறார். அதிலே லீலா விபூதி என்று இந்த பிரகிருதிக்குட்பட்ட பிரபஞ்சத்துக்கு பெயர். இதைவிட பெரியது கான்ஃபரன்ஸ் மியூட்டட் பாகத்துக்கு நித்ய விபூதி என்று பெயர். இங்கே வையம் என்று சொன்னது லீலா விபூதி. எங்கே வையம் என்ற பதம் இருக்கிறது என்றால், நான் பாசுரத்தின் முதல் வரியிலிருந்து ஆரம்பிக்கிறோம். முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரிகள் 36 வரிகளிலும் சொன்ன நூற்று கணக்கான கருத்துகளும் வேத கருத்துகள் என்றல்லவா இன்றைக்கு முதலிக்கப் போகிறோம். முதல் வரியிலே மழையிலெழுந்த முக்குள் போல் வையம் என்று இருக்கிறது. என் படியனைத்தும் தொல்வகை காட்டும் துமிந்து தூமறையே என்று கடைசியில் இருக்கிறது. இது இரண்டையும் சேர்த்து, ஏனென்றால் மொத்த பாசுரமும் சேர்த்து ஒரு வாக்கியமாக கொண்டு, மழையில் எழுந்த மொக்குள் போலே இந்த வையம் என்கிற படி ஆகிவிடுகிறது என்றால் அது அனித்யமாக இருக்கிறது என்பது முக்கிய கருத்து. வையம் அனித்யம் அசாஸ்வதம் தோன்றிவிடும் என்பது. இந்த வகையிலே நின்ற படியை பல்வகை நின்ற நின்படி அனைத்தும் காட்டும் மறை என்கிறாரே, இந்த வகையில் நின்ற படியை மறை காட்டுகிறதா என்று கேட்டார். படி அனைத்தும் காட்டும் வேதம் அதை துணிந்து கூட காட்டும் என்கிறாரே. துணிந்து என்றால் நிச்சயித்து தீர்மானித்து என்ற அர்த்தம். எந்த வேத வாக்கியம் இதை துணிந்து காட்டும் என்று கேட்டார்கள். கேட்டு உரையாசிரியர்கள் அதை காண்பித்தும் இருக்கிறார்கள். வியாக்கியானங்களிலே மறை இந்த வையத்தின் அனித்யத்துவத்தை விரைவில் அழியும் தன்மையை காட்டுகிறது என்பதை நமக்கு காட்டுகிறார்கள். மந்திரிகோபனிஷத் என்று ஒரு உபனிஷத் இருக்கிறது. இது தசோபனிஷத்துகளில் கூட சேர்த்து அனுசந்திக்கப்படுகிற உபனிஷத்து. அதுவும் ஒரு வேத பகுதி தான். அந்த வேத பகுதியிலே ஒரு வாக்கியத்தை பொழுது பார்க்க போகிறோம்.
பஷ்யந்தி யத்ததாம் பூயஹ ஜாயந்தே புத்புதா இவ. பஷ்யந்தி யத்ததாம் பூயஹ, மறைந்திருந்த பொருள் வெளிப்படுவது போல இந்த உலகின் உற்பத்தி. இவை புத்புதாக இவ ஜாயந்தே, நீர் குமிழிகள் போல உண்டாகின்றன. உண்டாவது என்பது இல்லாத வஸ்து திடீரென்று இருப்பது என்ற அர்த்தம் கிடையாது. மறைந்திருந்த வஸ்து, மிக சூட்சமாக இருந்த வஸ்து இப்பொழுது புலப்படும்படியான நிலையை அடைவது என்பதுதான் உண்டாவது என்று விவரித்துவிட்டு இந்த வேதம் நீர் குமிழ் திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறது. இப்பொழுது எழுந்த மொக்குள் போல் என்று மூன்று பதங்கள் கும்மணி கோவையிலே இருக்கின்றன. இந்த மூன்று பதங்களுக்கும் மூலமே புத்புதாக இவ என்று மூன்று வடமொழி பதங்கள் இந்த உபனிஷத்திலே இருக்கின்றன. ஜாயந்தே என்பதில் சொன்ன உற்பத்தியை எழுந்த என்கிறது மும்மணிக்கோவை. ஏனென்றால் வெற்றின் பஷ்யந்தி என்று அந்த ஜாயந்தே என்பதற்கு விளக்கமும் அந்த உபனிஷத்தை தருகிறது. இங்கு சொன்ன உற்பத்தி எழுவது. புத்புதம் என்று உபனிஷத் சொன்னதை மொக்குள் என்கிறது மும்மணிக்கோவை. புத்புதம் என்றாலும் மொக்குள் என்றாலும் ஒரே அர்த்தம், நீய குமிழி என்று, குமிழ் என்று. இவ என்ற பதத்தை போல என்று மொழிபெயர்த்து கூறுகிறது. எது எழுந்தது என்றால் பாவாஹ என்று உபனிஷத் சொல்கிறது. உற்பத்தியாகும் பொருள்கள் எல்லாமே அவனிடமிருந்து எழுந்தன என்று மும்மணிக்கோவை வையம் என்ற பதத்தாலே சொல்கிறது. இப்படிப்பட்ட வையம் நிலையாதது என்ற நிலையாமையை புரிய வைப்பதற்காக உபனிஷத் எந்த உவமையை கூறியதோ, உபமானத்தை வர்ணித்ததோ புத்புதா இவ என்று, அதே உபமானத்தை மும்மணிக்கோவையும் கொடுத்தது. இந்த படியை மறை காட்டும் என்று பேசி பாசுரம் முடிவெறுகிறது. அதாவது மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் என்று பகவானுக்கு ஒரு படி இருக்கிறதே, அந்த படியையும் மற்ற படிகள் அனைத்தையும் மறை காட்டும் என்று கும்மணிக்கோவை பாசுரம் முடிவுறுகிறது. எந்த மறை வாக்கியம் காட்டும் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். இதுவரை ஒரு படியை மறை காட்டும் என்பதை புரிந்து கொண்டோம். படி அனைத்தும் மறை காட்டும் என்று இன்றைக்கு புரிய வைக்க வேண்டும். அதனாலே பகவானின் இரண்டாவது படியாக இந்த பாசுரம் எதை பேசுகிறது என்று பார்க்கிறோம். பிரளய காலம் என்று ஒன்று இருப்பதை இந்த பாசுரம் விளக்குகிறது. மழையிலழிந்த மொக்குள் போல் வையம் அழிய அன்று என்று ஒரு பாடம் உண்டு. வையம் அழியும் போது என்று அர்த்தம், அன்று என்பதற்கு அப்போது என்றார். அதற்கு சம்ஸ்கிருதத்திலே ததானீ என்று பிரதிபதம், பரியாய பதம். ஊழிக்காலத்திலே என்று பலிதார்த்தம். வையம் அழிகிற சமயம் என்பது பிரளய காலம் என்று பெயர் தமிழிலே ஊழி. இதை வேத வாக்கியம் காட்டுகிறதோ, இங்கே மும்மணிக்கோவிலே இது இரண்டாவது படியாயிற்று. பெருமாளுடைய விபூதிகளிலே காலம் என்பதும் ஒரு விபூதி தான், அதையும் அவன்தான் ஆளுகிறான். அந்த காலம் என்பது பல்வகை நின்ற படி அதில் எத்தனையோ வகைகள் உண்டு. அதிலே பிரளய காலம் என்பது ஒன்று என்பதை இந்த மும்மணிக்கோவை வரி சொல்லிட்டே அதை எந்த வேத வாக்கியம் காட்டுகிறது என்றால், நாகதீய சூத்தம் என்று ஒன்று ரிக்வேதத்திலே மிகவும் பிரசித்தமான சூத்தம், நிறைய பேரை கவர்ந்தெடுத்த சூத்தம், கம்பீரமான கருத்துகள் கொண்ட
வேதப்பகுதி. நாசதாசீதி மோசதாசீத்தானீம் என்று ஆரம்பிக்கிறது. அந்த சமயத்திலே அகப் என்பதும் கிடையாது, பப் என்பதும் கிடையாது என்று ஆரம்ப வரிக்கு அர்த்தம். அதாவது அது பிரளய காலம் என்பது. நோ ஆசீத் என்பதற்கு ஈடாக அழிய என்றும், பதானீன் என்பதற்கு நேர் மொழிபெயர்ப்பாக அன்று என்றும், மும்மணி கோவிலே இருக்கிற காரணத்தாலும் இரண்டு வாக்கியங்களிலும், ஒன்று வேத வாக்கியம் ஒன்று மும்மணி கோவில் வாக்கியம் என்ற இரண்டிலும் ஊழிக்காலம் என்பது வர்ணிக்கப்படுவதாலும், இந்தபடியும் பகவானின் விபூதிக்கு உட்பட்ட காலங்களின் பல வகைகளிலே ஒன்றான பிரளய காலம் என்பதும் மறை துணிந்து காட்டிய ஒரு படி ஆகிறது. இதுவரை இரண்டு கருத்துக்களை கேட்டோம் இரண்டு வேத வாக்கியங்கள் மூலம். முதல் கருத்து லீலா விபூதியுடைய நஷ்பரத்வம் என்பது, இரண்டாவது வையும் அழியும் காலம் என்கிற பிரளய காலம் என்று அவருக்கு ஒரு படி இருப்பது. இப்பொழுது மூன்றாவதுக்கு போவோம். வையம் அழிய ஒன்று அழியா என்கிற இன்னொரு படி. அதாவது உலகம் அழியும் போது நிலைத்திருக்கிற ஒன்று பரம்பொருள் என்பது. இதையும் சூமரை துணிந்து காட்டும். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் பிரபஞ்சமெல்லாம் நாசமான பொழுது கூட பரம்பொருள் இருக்கும் என்பது. இதை நிறைய வேத வாக்கியங்கள் காட்டுகின்றன. அவற்றிலே ஒன்றே ஒன்றை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். பிருத்திவ்யக்ஸுலீயதே ஆபஸ்தேஜஸிலீயந்தே இத்தியாதியாக பேசி, ஏகோஹ வை நாராயண ஆசீத் என்கிறது வேத வாக்கியம். இதிலே பிருத்திவி என்பதுதான் வையம், லீயதே என்றால் லயமடைகிறது, ஒன்றி போகிறது, இல்லாமல் போகிறது என்று. வையம் அழிவதிலே ஆரம்பித்து இந்த மகா வாக்கியமானது ஏகோஹவை என்று ஒன்றானவன் அந்த நாராயணன் என்பது வரை கூறுகிறது. இவை பல்வகை நின்ற படிகள். இந்த படிகளை வையம் அழிய ஒன்று அழியா என்ற வரிகளிலே சொன்ன படிகளை இந்த வேத வாக்கியம் பிருத்வி என்பதற்கு வையம், ஈயதே என்றற்கு அழிய என்று ஈடாக சொல்லி, ஏகா என்பதற்கு ஒன்று என்று அர்த்தமாவதாலே பிருத்வி லீஜதே ஏகா ஆசி என்பதையே வையம் அழிய ஒன்று அழியா என்று மும்மணி கோவை கூறுது. இவ்வாறாக பிரளய ஸ்தாயித்வன் என்கிற உன்னுடைய படி இருக்கிறது, அதுவும் மறை காட்டிய படியே ஆகும் என்று தெரிகிறது. இதுவரை மூன்று படிகளை மும்மணி கோவை வரிகளிலே சொன்ன மூன்று படிகளை வேத வாக்கியங்கள் காட்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். எந்த மூன்று படிகள்? வையம் அனித்தியமானது என்று ஒன்று, அது மொக்குள் போன்றது என்று ஒன்று, பிரளய காலம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த பிரளய காலத்திலே வையும் அழியும் போது கூட பரமாத்மா அழியாமல் இருக்கிறான் என்கிற இந்த படிகளை மறை காட்டுவதை புரிந்து கொண்டோம். அடுத்து நாலாவது படி ஒன்று என்ற பதத்திலே காட்டுகிறது. ஏக என்று சொன்ன ஏகத்வம் ஒன்றானமை, இது வேதத்திலே அடிக்கடி பேசப்படும். ஆகையாலே பல வேத வாக்கியங்களை இப்போது அது சந்திப்போம். ஒன்று என்பதை விளக்குவதற்கு ஏகமேவா த்விதீயம் என்று ஒரு வாக்கியம் சாந்தோக்கியத்திலே, ஏகம் ஏவ அத்விதீயம் ஒன்றே ஒன்றுதான், இரண்டாவதை கொள்ளாதது, எதற்கு இரண்டாவது இல்லையோ அந்த ஒன்று. ததேவசோஹம் ஏகமக்ராஹ தீவேகமேவா அத்விதீயம்
என்கிற இடத்திலே சொன்ன ஏகம் என்கிற ஒன்று இங்கே மும்மணி கோவிலே வந்திருக்கிறது. இன்னொரு வாக்கியம் ஏகஸ்திஷ்டதி விஸ்வாத்மா தது நாராயண பிரபு. இந்த உலகங்களுக்கெல்லாம் ஆத்மாவாய் இருக்கிற பிரபுவான நாராயணமானவன் ஒருவனாக இருக்கிறான். ஏகஹ திஷ்டதி என்று அவன் ஒருவன் என்பதை உணர்த்துகிறது. இன்னொரு வாக்கியம் ஏகோ பஹூனாம் விதாதி காமான். அவன் ஒருவனாக இருந்து கொண்டு பல பேர்களுக்கு மனோரகங்களை நிறைவேற்றுகிறார். அவர்களுக்கு விருப்ப பொருள்களை அவன் பண்ணுகிறார் என்று இந்த வாக்கியத்தை கவனித்தால் அவன் ஒருவன் என்பது நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனை தவிர வேறு ஒருவரும் கிடையாது என்று சொன்னது பிரளய காலத்தில். ஏகோ பஹூனாம் என்றால் அவனை தவிர நிறைய பேர் இருந்தாலும் கூட அந்த நிறைய பேர்களுக்கும் பலருக்கும் காமங்களை பண்ணுபவன் அவன் ஒருவன் தான் என்று இது சொல்கிறது. அதனால இந்த ஒருவனாய் இருப்பவற்றை இரண்டு விதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாரும் இல்லாமல் அவன் மட்டுமாக இருந்த காலமும் உண்டு, பல பேர் இருக்கும் பொழுதும் அவன் தனித்து நின்று ஏகத்தம் பெற்ற காலமும் உண்டு. இன்னொரு வாக்கியம் தைத்திரிய சம்ஹிதையிலிருந்து ஏக ராஜா ஜகதோ பபூவ. இந்த உலகுக்கு அரசமாக ஒரே ஒருவன் இருந்தா என்கிறது. அது என்று இன்னொரு வாக்கியம் சொல்கிறது அவன் ஒருவன். சமனந்தரூபம் என்று இன்னொரு வாக்கியம் சொல்கிறது தைத்திரிய உபனிஷத்திலே. அவனை ஏகம் என்றும் அவ்யக்தம் என்றும் அனந்த ரூபம் என்றும் சொல்கிறது. இந்த மூன்றையும் மும்மணி கோவிலையும் சொல்வதை நாம் பார்க்க போகிறோம். அதிலே ஒன்று ஏகம் என்பது இந்த வழியிலேயே வந்துவிட்டது. அழிய ஒன்று அழியா அடியவர்மையா என்கிற வரியிலே ஏகோஹவை நாராயண ஆசீத் என்கிறது இன்னொரு வேத வாக்கியம் மகோபனிஷத். இப்படி ஏழு எட்டு வாக்கிய பகுதிகள் வேதத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து எடுத்தவை. சாந்தோக்கியத்திலே, தைத்திரிய சம்ஹிதையிலே, நாராயண வல்லியிலே, மகோபனிஷத்திலே என்று இவ்வாறாக பல பிரகரணங்களிலும் பகவானை ஏகா என்ற பதத்தாலே வேதம் காட்டுகிறது. இந்த காரணத்தாலே ஏகா என்பது பகவானுடைய ஒரு திருநாமமாக ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே இடம்பெற்று விட்டது. என்று மும்மணி கோவிலே ஒன்று என்ற பதம் பகவானை குறிக்கிறதே, அது மேற்கூறிய ஏழு எட்டு வேத வாக்கியங்கள் காட்டுகிற ஒரு படி. சில வாக்கியங்களின்படி அவன் வேறேதும் இல்லாத காலத்திலே தனித்திருப்பதாலே ஒன்று எனப்படுபவன், வேறு சில வாக்கியங்களின்படி வேறு பல இருக்கிற காலத்திலும் அந்த பலர் போல் இல்லாமல் அவன் தனித்துவம் பெற்று ஒருவனாக இருப்பதாலே அப்போதும் அவன் ஒன்று எனப்படுகிறான். இதுவரை வையம் என்கிற படியின் நிலையாமை என்கிற வகை, ஊழிக்காலம் என்கிற படியின் வகை, அந்த ஊழிக்காலத்திலும் நிலைத்திருத்தல் என்கிற பகவானுடைய படி, அவன் ஊழிக்காலத்திலும் ஒரு வகையிலும் மற்ற காலத்திலும் இன்னொரு வகையிலுமாக ஒற்றையாக இருக்கிறபடி என்ற நாளையும் துணிந்து காட்டுகிற தூமரை வாக்கியங்கள் பலவற்றை கேட்டோம். இப்பொழுது ஐந்தாவது அவன் அழியாதவன் என்ற படிக்கு இன்னொரு அர்த்தப்படி அவன் எந்த மாறுதலையும் அடையாமல் நிர்விகாரமாக இருப்பவன் என்பது. அவன் தேய்ந்து போவதில்லை, நசுங்கி போவதில்லை, மங்கி போவதில்லை, மயங்கி போவதில்லை, அழியாமல் இருக்கிறான். அக்ஷரம் பரமம் பிரபும் என்றும் சாஸ்வதம் சிவம்
அற்புதம் என்றும் தைத்திரியம் நாராயண செல்வி அவனை அழியாதவனாக அறிவிக்கிறது. அக்ஷரம் என்று ஒரு வார்த்தை, சாஸ்வதம் என்று ஒரு வார்த்தை. அக்ஷரம் கரத்தன்மை இல்லாதவன், அழிவு இல்லாதவன், சாஸ்வதம் என்றும் நிலையானவன். இவை இரண்டும் விஷ்ணு சகஸ்நாமத்திலேயும் அவனுக்கு பெயர்களாக வந்துவிட்டன. வேத பதங்களில் இருந்து பெயர்கள் பல. இதற்கு மேலும் ஒன்றழியா என்பதற்கு வேறொரு அர்த்தமும் உரையிலே காட்டியிருக்கிறார்களே. பரம்பொருளுக்கு எதுவுமே அழிவதில்லை. அவனுக்கு எத்தனையோ குணங்கள் இருக்கின்றனவே, கல்யாண குணங்கள், அவனுக்கு ஸ்வபாவங்கள், அவனுக்கு விபூதிகள், இதிலே எதுவிலேயும் எந்த குறைபாடும் ஏற்படுவதில்லை. ஈகத்தும் அதிலே ஹானி கிடையாது, எதுவுமே குறைவதில்லை. இதுவும் கூட வேதம் காட்டுகிற துணிவு தீர்மானம். பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே என்கிறது ஈசாவாசிய உபனிஷத். அவன் பூர்ணன், நிரம்பியவன். அவனிடமிருந்து நிறைய நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட, அதற்கு பிறகும் கூட மிகுதி இருப்பது பூர்ணமாகவே இருக்கிறது. இது ஒரு விசித்திரமான படி பண்பு. நாம் பார்த்திருக்கிற வஸ்துக்கள் எல்லாவற்றிலும் பூர்ணமானதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்தாலே அந்த பூர்ணத்துவம் போய்விடும், அர்த்தமாகிவிடும், ஏகதேசமாகிவிடும், ஒரு பகுதியாகிவிடும். பூர்ணத்திலிருந்து பூர்ணமாக எடுத்தால் ஒன்றுமே இல்லாமல் கூட போய்விடலாம். ஆனால் பகவானுக்கு ஒரு விசித்திரமான படி என்ன என்றால், அவனுக்கு ஒன்று அழியா, எதுவுமே குறைபடாது. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, அவனுடைய பூர்ணத்தை எடுத்துவிட்டாலும் மீதி இருப்பது பூர்ணம் ஏவ, அவன் கொள்ள குறைவிலன். அவனுக்கு ஒன்று வழிவதில்லை, முழுதாகவே இருக்கிறான். பல்வகை நின்ற படிகளிலே இதுவும் ஒன்று, இதுவும் மறை காட்டுகிற படியாகும். அடுத்ததாக ஏழாவது படி, இந்த மும்மணிக்கோவை பாசுரத்திலே சொன்ன படிகளிலே ஏழாவது, எழுந்த வையம் அழிய ஒன்றுகிற பரம்பொருள் என்பது. எழுந்த ஐயம் அழிய ஒன்று என்று இருக்கிறதே, இதிலே ஒன்று என்பதற்கு ஏகம் என்று அர்த்தம் சொல்லாமல் அதை ஒரு வினை எச்சமாக சொல்லி ஒன்று ஒன்று அழியா அழியவர் மெய்யா என்றால் ஒன்றுகிற என்று அர்த்தம் சொன்னோம். வையம் ஒன்றுகிற, அழிவு இல்லாத அடியவருக்கு மெய்யனே என்று அவனுக்கு விசேஷணங்கள். முதல் அடைமொழி வையம் ஒன்றுகிற மெய்யனே, வையம் எவனிடம் ஒன்றுகிறதோ அப்படியானவனே. வையம் ஒன்றுகிறது என்றால் அவனிடத்திலே லயம் அடைகிறது, அவனோடு ஒன்றாக போகிறது என்று அர்த்தம். இதுவும் வேதம் காட்டுகிற கருத்துதான். என்று ஆரம்பித்து ஒரு வரிக்கு பிறகு என்று தைத்திரிய உபனிஷத் பேசுகிறதே, அதிலே பிரயந்தி அபிசம்விஷந்தி என்ற பதங்களாலே சொன்னது ஒன்றுவது என்பது. இந்த முக்குழு திருஷ்டாந்தத்தை பார்த்தால் முக்குளுக்கு எப்படியானால் மழை நீரே எழுகிற இடமும் ஆகிறது, அழுகிற இடமும் ஆகிறதோ, அதாவது மழை நீரிலிருந்து அந்த குடு உண்டாகி
அழிந்து மழை நீரோடு ஒன்றி போய்விடுகிறதோ, அதே போலதான் இந்த வையம் இந்த பிரபஞ்சமும் கூட. வையம் என்பது பூலோக மாத்திரம் இல்லை, அது மொத்த பிரபஞ்சத்துக்கும் உபலட்சணம். அது கூட எந்த இடத்திலிருந்து எழுகிறதோ வெப்பமாகிறதோ அந்த இடத்திலேயே லயிக்கிறது. இந்த வையங்களுக்கெல்லாம் எழுகிற இடமும் அழிகிற இடமும் ஒன்றாயிருக்கிறது. அவர்கள் அவைகளுடைய உற்பத்தி ஸ்தானமாகவும் லயஸ்தானமுமாகவும் இருக்கிறவன் ஒருவன் பரமாத்மா. தஜ்ஜலானி என்றொரு வேத வாக்கியம் இதே கருத்தை இன்னும் சுருக்கமாக தெரிவிக்கிறது. ஆகையாலே இந்த ஒன்றுதல் என்கிற படியும் கூட மறை காட்டியபடிதான். இந்த ஒன்று என்பதற்கு ஒப்பற்றது என்ற அர்த்தம் கூட உண்டு தமிழிலே. அதையும் வேத வாக்கியம் காண்பிக்கும். என்ற வேத வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், அந்த பரம்பொருளுக்கு இணையானவனும் கிடையாது, அவனை விட மேம்பட்டவனும் எவனும் கிடையாது என்று அர்த்தம். இது அவனுடைய படிகளிலே எட்டாவது படியாக இந்த பாசுரத்திலே சொன்னபடி. அடுத்ததாக ஒன்பதாவது, அவனுடைய அடியவர்களிலே ஐயா அடியவர்கள் என்று சிலர், ஐயா அடியவர் என்றைக்குமே ஞான சங்கோச்சம் அடையாத மித்த சூரிகள், எந்த ஜீவர்களுமே அழிவதில்லை ஒரு விதத்திலே. ஆனால் அவர்களுக்கு வேறு விதமான விகாரம் ஞான சங்கோச விகாச ரூபமாக உண்டு. நித்திய சூரிகள் என்பவர்களுக்கு என்றைக்குமே ஞான சங்கோசம் இல்லாதபடியாலே அவர்கள் அழியா அடியவர்கள். அவன் அந்த அழியா அடியவர்களுக்கு மெய்யன் உண்மையானவன், அவர்களாலே காணக்கூடியவன் என்ற கருத்து இதை காட்டுகிறது வேதம். விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரயஃ என்று, சூரயஃ சூரிகள் என்கிற அழியா அடியவர்கள் அவனை எப்போதும் பார்க்கிறார்கள். சதா பஷ்யந்தி, இங்கே அழியா அடியவர்களுக்கு அவன் மெய்யன் என்கிறாரே, அதற்கு இந்த கருத்து. இவ்வாறாக இதுவரை முதல் இரண்டு வரிகளிலே சொன்ன ஒன்பது படிகளும் வேதத்திலே காட்டப்பட்டவை என்று புரிந்து கொண்டோம். இந்த ஒன்பது படிகள் என்னென்ன என்பதை மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்திக் கொள்ளுவோம். அதே சமயத்திலே அதற்கு பிறகு பத்தாவது படியும் பதினொன்றாவது படியும் கூட இதே இரண்டு வரிகளிலே இருப்பதையும் அவற்றையும் கூட வேதம் காட்டுவதையும் பார்ப்போம். இதே இரண்டு வரிகள் என்றால் எந்த இரண்டு வரிகள்? ஒரு தடவை அதை அனுசந்தித்து பார்த்துக் கொள்ளுவோம். மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய என்று இரண்டு வரிகள். அதற்குள்ளே எத்தனை அர்த்தங்கள், வேதத்தில் சொன்ன அர்த்தங்கள் என்று பார்த்தால், முதல் கருத்து அல்ப காலமே ஸ்வல்ப காலமே இருக்கிற பிரபஞ்சம் என்கிற படி. இரண்டாவது கருத்து ஒரு காலம் பிரளய காலம் என்ற பெயரிலே வையும் அழியும் காலமாக இருக்கிறது என்றது ஒரு படி. மூன்றாவது அந்த ஊழிக் காலத்திலும் அவன் அழியாமல் இருக்கிறான் என்றது ஒரு படி. நாலாவது அவன் ஒருவனே ஆகி இரண்டாம் அவனாக எவனும் இல்லாதபடி இருப்பவன் என்றதொரு படி. ஐந்தாவது அவனுக்கு இணையாக எவனுமே எந்த காலத்திலுமே கிடையாது என்றதொரு படி. ஆறாவது அவன் அழியவே அழியாதவன் சாஸ்வதமானவன் என்ற ஒரு படி.
ஏழாவது அவனுக்கு வையம் அழிகையிலும் கூட ஒன்றுமே அழிவதில்லை என்றது ஒருபடி. எட்டாவது எழுந்த வையம் அழிய ஒன்றுகிறது அவனிடம், எழும் இடமே அழிவிடமாகிறது என்றது ஒருபடி. உற்பத்தியும் லயமும் அவனிடம் என்று. ஒன்பதாவது அவன் அழியா அடியவர்கள் என்கிற சூரிகளுக்கு மெய்யனாகி தரிசனம் கொடுக்கிறான் ஒருபடி. இப்பொழுது பத்தாவது படி போவோம். அழிதல் என்பது ஒன்றுதல் மட்டுமே. அழிய ஒன்றுகிறார், அழிவது வேறில்லை, ஒன்றுவது வேறு என்று என்பதில்லை. ஒரு வேத வாக்கியம் சொல்கிறது, என்று ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறது நமக்கு எல்லாம் புரியும்படியாக. ஊர்ணநாபி என்கிற பூச்சி இருக்கிறதே, சிலந்தி பூச்சி, எட்டுக்கால் பூச்சி, அதற்கும் ஒரு விசித்திர சக்தி இருக்கிறது. அதன் வாயில் இருக்கிற எத்தில் திரவியத்தில் இருந்தே அது நூலை சிருஷ்டிக்கிறது. அப்படி தானே படைத்துக் கொண்ட நூல் மூலமாக தன்னுடைய வலையை தானே பின்னிக் கொள்ளுகிறது. அந்த வலையிலே அதற்கு இரையாக போகிற பூச்சிகள் மாட்டிக்கொள்ளும் பொழுது அதை உண்கிறது. பிறகு அதனுடைய விசித்திர சக்தியின் மூலம் தான் படைத்த நூலை தானே வாங்கிக் கொள்ளுகிறது, திரும்பி தன் வாயிலேயே எடுத்துக் கொண்டு விடுகிறது. பூரணி சுருஜதே கிருண்ணசேத, அது படைக்கவும் படைக்கிறது, தான் படைத்த பொருளை திரும்பி தன்னிடமே வாங்கிக் கொள்ளவும் வாங்கிக் கொள்ளுகிறது. தான் பின்னிய வலையை தானே திரும்பி வாய்க்குள் நிழித்துக் கொள்ளுகிற கட்சியும் அதற்கிருக்கிறது. அந்த சமயத்திலே அந்த வலை நூல் அழிந்ததா அல்லது அதன் வாய்க்குள்ளே இன்னும் இருக்கிறதா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? அந்த பூச்சி மறுபடி விரும்பும் போது அதை வெளியே விடலாம்படி, அதோடு ஒன்றாகிவிட்டது என்போம். அதுபோல வையமானது ஊழியிலே அழிகிறதா ஒன்றுகிறதா என்று கேட்டால் அழிய ஒன்றுகிறது என்கிறது மும்மணிக்கோவை. அழிவதும் ஒன்றுவதும் ஒன்றுதான், அழிவதற்காகத்தான் ஒன்றுதல் நடைபெறுகிறது. ஒன்றுதல் என்பது தவிர தனியாக அழிதல் என்று கிடையாது. பரே தேவே ஏகி பவதி என்று உபனிஷத் வாக்கியம். ஏகி பவதி என்பதற்கு நேரான தமிழ் பதம் ஒன்றி போகிறது என்பது அது இங்கே மும்மணிக்கோவையிலே காட்டிய கருத்து. இன்னும் ஒன்றே ஒன்று இதே இரண்டு வரிகளிலே கிடைக்கிற கருத்தாக, மொக்குள் போல் வையம் என்ற மூன்று பதங்களிலே கிடைக்கிற புது கருத்து. மொக்குள் என்பதற்கு மலரினுடைய மொட்டு என்கிற அர்த்தமும் உண்டு. புஷ்பம் மூடிய நிலையிலே இருக்கும் பொழுது அதற்கு மொக்குள் என்று பெயர். வையமானது பூமியானது பிரபஞ்சமானது மொக்குள் போல இருக்கிறது என்றால் உருண்டை வடிவிலே கோளாகாரத்திலே இருக்கிறது என்கிற அர்த்தமும் உண்டு. இந்த பூமியானது தட்டையானது என்று பல வெளிநாட்டவர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளாக மருண்டு கொண்டிருக்கிற காலத்திலேயும் நம்முடைய பாரத தேசத்தவர்களுக்கு வேதம் முதலிய சாஸ்திரங்கள் மூலமாக இந்த வையம் மொக்குள் போல உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்பது தெரிந்திருந்தது. அந்த வையம் உருண்டை வடிவத்தில் இருக்கிறது என்கிற கருத்து இப்பொழுது நாம் சொல்லுகிற பதினொன்றாவது படி இதையும் துணிந்து தூமரை காட்டுகிறதா என்று கேட்டால், ஆமாம், வேதத்தில் சொன்ன கருத்துதான் இது. வேதத்திலே பிரபத்யே புவ பிரபத்யே என்று ஆரம்பித்து பிரஜாபதேர் பிரம்ம கோஷம் பிரபத்யே என்ற இடத்திலே கோஷம் என்கிற பதம் இருக்கிறது. இதற்கு மலர் மொட்டு என்கிற அர்த்தம் உண்டு என்பது பத்ம கோஷ பிரதீகாசம்ப.
முதலிய வேத வாக்கியங்களில் இருந்து தெரிகிறது. இங்கே பிரஜாபதேஹே பிரம்ம கோஷம் என்று சொன்னது இருக்கட்டும், அதே போல பூ கோஷம் பூவ கோஷம் என்று ஒவ்வொன்றும் ஒக்குள் போல் இருக்கிறது என்ற கருத்து உண்டு என்பதை வேத பாஷ்யத்திலும் மற்ற ஆச்சாரிய சுத்திகளிலும் இந்த வேத வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் என்று சொல்வதை புவன கோஷம் என்ற பதம் எம்பெருமானாருடைய சுத்திகளிலேயும் உண்டு. இப்படியாக வையம் மொக்குள் போல் என்கிற கருத்து கூட வேதம் காட்டுகிற கருத்துதான், அதற்கான வேத வாக்கியமும் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஒரு சுருக்கம், நாலாம் பாசுரத்திலே முதல் இரண்டு வரிகளிலே, அதாவது மழையிலெழுந்த மொக்குள் போல் வையம் அழியமொன்றழியா அடியவரன் மெய்யா என்ற இரண்டு வரிகளுக்குள்ளே 11 கருத்துகள் எடுத்துக்காட்டி, இந்த 11 கருத்துகளும் பல்வகை நின்ற பகவானின் படிகள் என்பதையும் கேட்டோம். பிறகு அவை அனைத்தையும் அந்த 11 தூமரை துணிந்து காட்டும் என்பதையும் அந்தந்த வேத வாக்கியங்களை ஓதி அதன் மூலமாக இன்று கேட்டோம். அடுத்த வாரத்திலே இதே பாசுரத்திலே இதற்கு அடுத்து வரும் வரிகளிலே அருமறையின் பொருள் ஐந்தெடுக்குந்தால் திருவுடன் அமர்ந்த தெய்வ நாயகனி முதலிய பிற்பட்ட வரிகளிலும் கூட இதே போலவே பல்வகை நின்ற படிகள் அனைத்தையும் சொல்வகை காட்டும் துணிந்து தூமறையே வேதம் காட்டும் அந்த கருத்துக்களை எல்லாம் என்பதை நிறைய வேத வாக்கியங்களை காட்டி நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். தீரார் தொகுப்புல் திருவேங்க நம்முடையான் திருவடிகளே சரணம்.